ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 3 கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்டார் அனிஸ் அது ரொம்ப வேணால் ஒரு சின்ன பூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று வதக்கி விட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்படி வதக்கி விட்டோம் அப்படின்னா கீழே ஒட்டாமல் வரும். ஓரளவுக்கு மிதமான அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. எண்ணெயில் வந்து வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ நான் ஒரு கை அளவு ஒரு சிட்டிக அளவு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஏலக்காய் இல்லை, அதனால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக்கர் வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த தக்காளி நல்லா மசியும். ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் மசிஞ்சிருந்துச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜு. பாருங்களேன் கீழே வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இதை ஃபுல் ப்ராசஸ்மே வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணேன். அப்புறம் வந்து நான் பட்டாணி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிட்டேன். பச்சை பட்டாணி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிடுங்க. சேர்த்துக்கோங்க பட்டாணியாக. பட்டாணிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்த்தனால கொஞ்சம் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கிண்டி கிண்டி விட்டுடுங்க. கிண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா பொடி வந்து சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா காரம் ரொம்ப கொடுக்கூடாது அப்படிங்கிறதுனால. லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுடுங்க. ஒரு கிண்டி கிண்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு லைட்டாக தான் தண்ணி சேர்த்தேன். செகண்ட் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா பயிர் வந்து வேகணும். இப்போ வந்து குக்கரை மூடிடுங்க. மூடி ஒரு 6 விசில் வந்து வச்சிடுங்க. என் குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 6 விசில் பிடிக்கும். இப்போ ஃபைனலாக பாருங்கள், பட்டாணி கூட்டு நல்லா வந்திருக்கு. கீழே கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக பட்டாணி மசாலா ரெடி.